அடுத்தது சேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 10 மோர் 2 3 டைம்ஸ் சி இஸ் 3c பிளஸ் 13 கொடுத்துருக்காங்க, கரெக்டா? 10 மோர் 2 3 டைம்ஸ் சினா 10 பிளஸ் 3c இல்லைனா 3c பிளஸ் 10 வரணும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க, 3c பிளஸ் 13 கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டா? தப்பு. அப்போ இது என்ன? ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது, இஃப் த காஸ்ட் ஆஃப் 10 ரைஸ் பேக்ஸ் இஸ் டி, தென் த காஸ்ட் ஆஃப் 1 ரைஸ் பேக் இஸ் டி பை 10. 10 ரைஸ் பேக்ஸோட விலை வந்து டீனா, ஒரு ரைஸ் பேக்கோட விலை வந்து டி பை 10, கரெக்டா? கரெக்ட் தானே? இப்போ 10 ரைஸ் பேக்கோட விலை கொடுத்துட்டாங்க, அப்போ ஒரு ரைஸ் பேக் கிடைக்கணும்னா அதை 10 டிவைட் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ட்ரூ. அடுத்தது, த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய் அண்ட் ஒய் டிவைடட் பை எக்ஸ் ஆர் சேம். எக்ஸ் டிவைடட் பை 3 அண்ட் 3 டிவைடட் பை எக்ஸ், இது ரெண்டும் சேம் ஆகுமா? இது ரெண்டும் பார்த்தா எப்படி தெரியுது? கம்யூட்டேட்டிவ் மாதிரி தெரியுது. ஆனால் டிவிஷனில் கம்யூட்டேட்டிவ் பாசிபிளா? கிடையாது. தே ஆர் நாட் ஈக்குவல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்தது, த ப்ராடக்ட் ஆஃப் Q1 20Q இஸ். Q-உம் 20Q-உம் ப்ராடக்ட்னா என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். இதை எப்படி சொல்லலாம்? 20Q அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். அப்போ ட்ரூ. அடுத்தது, 7 less 2 7 டைம்ஸ் ஒய் இஸ். 7 less 2 7 டைம்ஸ் ஒய்னா 7y தான் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் தான் -7. 7 வந்து கம்மியா இருக்கு, லெஸ் 2 எதோட லெஸ்ஸா இருக்கு, 7 டைம்ஸ் ஒய்யோட லெஸ்ஸா இருக்கு. அப்போ 7y -7 வரணும். ஆனா இந்த 7 -7y கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ்.